அலையிலுயா ஸ்தோத்திரம் அலைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரதர் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கலாம் நம்ம ஆண்டவர் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலனும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் இன்று என்னும் சதா காலமும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக ஆமே ஜெபிப்போம். ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் தோத்திரமே சொன்னதா, தோத்திரமே சொன்னதா உமக்கென்றும் தோத்திரமே சொன்னதா, தோத்திரம் சொல்கின்றோமும் அடியார் தேர் நாமத்தே நாதரவில் ஆ தோத்திரம் செய்கிறோ உம்மடியார் தேர் நாமத்தே நாதரவில் இன்றை தினமதிலும் உருமித்து கூட ஒண்ணுமத்தேனா, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட ஒண்ணுமத்தினாம் தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. ஆமாண்டவரே உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், பிரசாபப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் தேவரே இந்த புதிய நாளில் புதிய மாதத்தில் ஆண்டவர் அப்பாவுடைய திருசமத்துக்கு வரத்தக்கதான தேவ மகிமை பெற்றவளாய் இறுதி தொழுந்த கூடிவர கிருபி கொடுத்து அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். ஆறு மாத காலம் இந்த ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்த நேரத்தையும் நடத்தி வந்த பாதைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவர். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், நெருக்கங்கள், சத்ருவினால் உண்டான போராட்டங்கள், பிரிவினையின் வாதங்கள் இவைகளெல்லாம் என்று செய்ய ஆண்டவரே வார்த்தையின் வெளிச்சம் எங்கள் உள்ளத்தில் இருளாய் கிடந்ததை வெளிச்சமாக்கி ஆண்டவரே ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை கொடுத்தப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் தேவரே இந்த நாளை எங்களுக்கு வந்து முன்குறித்து மத ஆராதிக்கும்படியாக தேவனை தொழுதொல்லுகிற பாக்கியவான்கள் எங்கள் இருதயத்தை நீ ஒருமுகப்படுத்தி கொண்டே வருகிறப்ப இந்த ஊழியம் ஆண்டவரே சாதாரணமா இருந்தாலும் அநேக நன்மைகளை அநேக சாட்சிகளை அநேக ரட்சிப்பை உண்டாக்கினேன் ஆண்டவர். எங்கே மன உதவி ஆண்டவரே வரும் நாட்கள் எல்லாம் அந்த புதிய மாதத்தில் புதிய நாளிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆவின் அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர். அந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நித்த நித்தம் பரிசுத்தவான்களாக ஜீவனில் சாட்சியம் வருகை மட்டும் எங்களை எங்கள் குடும்பங்களையும் நிலைநிறுத்தக்கதான அந்த பரிசுத்த வாழ்க்கை உறுதியான அந்த விசுவாசம் எங்களை உண்டாயிருக்க முடியாது. இந்த நாளில் எங்களை நீ ஆசீர்வது எங்களை நீர் ஆசீர்வதையும் ஆண்டவரே எங்கள் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக சகல நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் வியாதிகளிலும் வருத்தங்களிலும் தேவரே என் தேவனை நம்ம நோக்கி பார் என்று சொன்னார். அந்த வார்த்தை நிமித்தம் கீழ்ப்படிந்தாண்டவரே எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உண்மை துதித்து மகிமைப்படுத்த எங்கள் இருதயத்தை பலப்படுத்த முடியாய். அப்பாவம கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறப்ப எங்களை நீர் ஆசீர்வதையும் மாறாத சம்பூர்ண பரிசுத்த பிரசன்னம் கிருபையின் பிரசன்னம் அப்பா எங்களை ஆளுகை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆராதனை முழுவதும் பிரசன்னத்தை எங்களுக்கு காண்பியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் தான் அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள்லாம் பார்த்தோரே துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள்.
ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். ரத்தத்தினால் பாவங்களே போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவ இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனே எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதே உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே, தேவனை துதியுங்கள். பால்வேதனே அவ பணிக்கே கொடுத்தினு துதியுங்கள். பிரபுக்களே பெரியவரே, தேவனை துதியுங்கள். செல்வங்களே இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியை ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எலும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம வரும்பொழுது, ஆண்டவரே திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே இலை பாருதல் தரும் தேவா, கலை தோறித்திடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே
தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை கமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனமாரமாந்தனியல்ல மனமேண்டதை கேட்டிடும் எனதுள்ள மூட்டி ஜபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நின்னே விடினோ உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பல நீந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உண்மையாய் தமது புக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறைவேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமூக்கையை தேடிடும் என்னை தேட்டிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறைவேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழை தோங்க இறப்பாதை காட்டினிரே வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறைவேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே பல தள்ளின முளை கல்லே பரமசியோள் மீதிலே பிரகாசிக்கும் அதை நோக்கி பதராமலை காத்திருப்பே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறைவேசுவே
தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே சோதனை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜப வேளைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். அநேக ஜப குறிப்புகள் உண்டு. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அதை அனுப்பியிருக்கிறோம். ஏற்கனவே ஜெபித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நாம் ஒரு மனமாய் கூடி நேரத்தின் தேவனிடத்து அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க போகிறோம். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் அவருடைய சமூகத்துக்கு நாம் பிரவேசிக்க வேண்டும். இதோட நேரமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நாம் விண்ணப்பங்களுக்காக தேவனிடத்தில் ஏறெடுக்க போகிறோம். நாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிறோம். நம்மை இணைத்தவர் கர்த்தருடைய ஆவியானவர். அவை நாம் ஒரு மனத்தோடு ஒருமித்த இருதயத்தோடு நாம் இருக்கிற இடங்களிலே ஊக்கமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும். ஊக்கமான ஜபம், பொருத்தனையான ஜபம், மன்றாட்டு ஜபம், பரிந்து பேசுகிற ஜபம். ஜபத்தில் பல வகைகள் இருக்கிறது. நாம் யாவற்றையும் சேர்ந்து ஜெபிக்க அறியாது இருக்கிறபடினால் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே வாக்கு கடனா பெருமூச்சருடைய நமக்குள்ளாயிருந்து வேண்டுதல் செய்ய போகிறார். தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் அப்படி ஆவியானவருடைய துணையோடு நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே. கர்த்தருடைய ஆவியான் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போமா? தூய ஆவியை கடந்து வார். எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களுக்காக நீர் வாக்கடங்க பெருமிச்சருடைய வேண்டுதல் செய்யுங்கப்பா. நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஜபத்தை தள்ளாதிருக்கிறவரே, மாம்ச தேகம் உள்ள யாவரும் இடத்தில் வருவார்கள். செம்மையான ஒரு ஜபம் உமக்கு புரியும். துன்மார்க்கருடைய ஜபமோ உமக்கு அருவறுப்பு தகப்பன். பாம்புடைய ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்திருக்கிறேன். அந்த அரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். நன்றி தகப்பனே. வெறுமையும் வெறுமையாயிருந்த பூமியை உடைய வார்த்தையினால் நிரப்பினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். மரித்த லாசருவை அப்பாவுடைய வார்த்தையினால் உயிரோடு எழுப்பினவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிற நேரத்தில் தாமே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் இருந்து விண்ணப்பங்களை வேண்டுதல் செய்ய முடியாது வேண்டிக் கொள்ளுகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி. முதலாவது சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சௌதரி ஷீபாரூபன் அவர்கள் இணைப்பில் வரும்படி அன்பாய் அழைக்கிறேன். பூனையை சார்ந்த ரேகன் மகாபூரே என்ற ஒரு வாலிபர், அவருடைய குடும்பமாய் அவர் சார்ந்திருக்க திருச்செவிலே திருமுழுக்கு எடுத்து முடித்த பிறகு அந்த மயக்கில இருந்து மின்சாரம் பாய்ந்து தண்ணீருக்குள் பாய்ந்து அந்த மகனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. ஐசியூல சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மேற்கொண்ட நிலைமை என்னவென்று தெரியவில்லை. ஆனால் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த சகோதரர்கள் அநேகர் பூனையில் இருக்கிறார்கள். அடுத்த கேட்டு அவர் அந்த பையன் எப்படி இருக்கிறான், முடிந்தால் போய் பார்த்து ஜெபித்து விட்டு வர சொல்ல வேண்டும். அவர் ரேகன் மகாபூரே என்ற பையனுக்காக ஜெபிப்போம். நான் ஸ்நாத்துக்கு ஒப்பு கொடுத்து அவ்வளவு சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்த மகனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆகவே அந்த மகனுக்கு கத்தலாற்பது சுகத்தை கொடுக்கணும், சாட்சி எடுத்து நிறுத்தணும். இன்னொன்று, மாங்காடு பகுதியை சார்ந்த ராஜாத் என்ற சகோதரர், அவருக்கு ரெண்டு சின்ன பிள்ளைங்க, எல்லாம் ஒரு வருஷம் வித்தியாசத்துல ரெண்டு குழந்தைங்க. அவருடைய கணவர் கடை வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒரு மார்பகத்தில் ஒரு கட்டி புற்றுநோய், ஒரு டாக்டர்கள் அதை ஆப்ரேஷன் செய்து விடலாம் என்று சொல்கிறார்கள். ஜிப்மரில பாண்டிச்சேரி ஜிப்மரில் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மிகுந்த விசுவாசமா இந்த மகள் காணப்படுகிறாள். அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொள்வது உண்டு. அவர் அந்த மகளுடைய மகளுக்கு தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஒரு ரெண்டு அருமையான பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, தேவன் இறக்கம் பாராட்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற அந்த மகளுக்கு அற்புதம். அந்த பிள்ளைகளுக்கு கூட ஜபத்துக்கு வந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் அந்த பிள்ளைகளை கொடுத்தார். அவள் இப்பொழுது அந்த மகள் நம்பிக்கையோடு இருக்கிறாள். அந்த ராஜாத்திக்க தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள். இப்ப அந்த ரேகன் மகாபூரே என்ற பூனையை சேர்ந்த அந்த வாலிபனுக்காகவும், புற்றுநோயினால் அவதிப்பட்டு கொண்ட ராஜாத்திக்காகவும், வருகிற நாட்களில் நடைபெறப் போக அறுவை சிகிச்சையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாகவும் சகோதரி ஸ்ரீபாரூபன் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன்.
ஸ்தோத்திர கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா தகப்பனே இந்த உபவாசம் நாங்கள் நாளுக்கா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த புதிய மாதத்திலே கர்த்தாவே முதலாம் தேதியிலே உம்முடைய சமூகத்துல வந்து கூடி ஆராதித்து கர்த்தாவே உபவாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா கடந்த 6 மாதமும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீங்க பாதுகாத்தீங்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க சிறு குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் காலேஜ் கடந்து போறவங்க எல்லாம் நீங்க பாதுகாத்தீங்க வயதானவர்களையும் பாதுகாத்தீங்க குடும்ப ஸ்திரீகளையும் பாதுகாத்தீங்க இன்னும் கர்த்தாவே வேலை பணி புரிகிற வீட்டிலேருந்து போயிட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்திருக்கீங்க நீ ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீ போதுமானவரா இருக்கிறீங்க உங்களுடைய சமூகம் ஒவ்வொரு குடும்பத்தார் முன்பாக சென்று நீங்க அவளை பாதுகாத்து வந்திருக்கீங்க இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த ஆன்லைன்ல மூலமாக கர்த்தாவே நாங்கள் கூடி ஆராதிக்கவும் கர்த்தாவை ஜெபிக்கவும் எங்களை நீங்க கூட்டி சேர்த்துருக்கீங்க நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா திறப்பு நின்று ஜெபிக்க ஒருவரும் காணவில்லை என்று சொல்லி நீங்க எங்க இருக்க வேலையில நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்போம் என்று திறப்பில் வாசல் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நிற்க எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஒரு விசை நீங்க கண்ணோக்கி பாருங்க எங்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்க அநீதிகள் ஜபத்து தடையா இருக்க கூடாது எங்களை ஒரு விசை கர்த்தாவை நினைத்தரலாம் எங்களை கழுவுங்க உங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவிய நாங்கள் தைரியமாய் விண்ணப்பிக்கணும் ஒவ்வொருவரையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா எங்களை முழுதுமாக சுத்திகரிங்க எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா இந்த ஜப குறிப்புக்கு வருகிறோம் இப்பொழுது கூட ரேஹன் என்ற வாலிபன் மகனுக்காக ஜெபிக்கிறோம் புனேயில இருக்க அந்த மகன் கர்த்தாவே குடும்பமாக கர்த்தாவே ஞானஸ்தானுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தாவே மகிழ்ச்சியோடு கர்த்தாவே எடுக்கிற சூழ்நிலையிலே கர்த்தாவே இப்போது ஆபத்து நிலையிலே கர்த்தாவே இருக்கிறது அறிந்திருக்கிறோம் மின்சாரம் பாய்ந்து கர்த்தாவே அவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பா அந்த வாலிபன் அப்பா கர்த்தாவே ராஜா ICU அட்மிட் பண்ணியிருக்காங்க தகப்பனே நீங்க மனம் இறங்க வேண்டும்னு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் கூட நாங்கள் அனைவரும் கூடி ஜெபிக்கிற வேலையிலே உங்களுடைய வல்லமை அந்த மகன் மேல் இறங்கட்டும் அப்பா எல்லாம் பயக்கிற கர்த்தாவை எதிர்பார்க்கிற கர்த்தாவை பயப்படுற காரியம் எதுவும் கர்த்தாவை இந்த மகனுக்கு ஏற்படக்கூடாது டாக்டர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல சிகிச்சை பெற்று கர்த்தாவை வீடு தரும்னா சாட்சியா நிறுத்துங்க எந்த விதத்திலும் குடும்பத்தாரும் சரி கர்த்தாவை மகனும் சோர்ந்து போகப்படாது கர்த்தாவை ஆவியானவரே உங்களுடைய ஆவியை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே நீ தொடுங்க ஆண்டவரே வல்லமையை நாங்கள் ஜெபிக்கும் போது வல்லமையை அனுப்பி இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது இந்த ரத்தத்தின் வல்லமை அந்த சகோதரன் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே அப்ப ஊய்த்த அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே எல்லாம் கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்க அந்த சரீரத்தில் இருக்க எல்லாம் குழப்பங்கள் எல்லாம் மாற்றுங்க அற்புதமாக கர்த்தாவே டாக்டருக்கு கர்த்தாவே அது ஆச்சரியப்படத்தக்கதாக எப்படி இந்த மகன் காப்பாற்றப்பட்டான்னு சொல்லத்தக்க நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா நீங்க செய்வீங்கன்னு நம்பிக்கையோடு நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த இந்த விண்ணப்பத்தை ராஜா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க நீங்க ஆசீர்வதிங்க சாட்சியை நிறுத்த போறீங்க அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் இப்பொழுது கூட கர்த்தாவே ராஜாத்தி என்ற மகளுக்காக ஜெபிக்கிறோம் குடும்பஸ்திரியா இருக்காங்க கணவர் பணி செய்யறாங்க கடையை வைத்து பிசினஸ் செய்யறாங்க மற்றும் 2 சிறு குழந்தைகள் நீங்க கொடுத்திருக்கீங்க ஆசீர்வதிங்கப்பா இந்த மகளுக்கு ஏற்பட்டிருக்க அந்த புற்றுநோய் அந்த வியாதியை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே நீங்க மாற்றி தரும்படி ஜெபிக்கிறோம் நடக்க போகிறோம் அந்த ஆபரேஷன்ல கூட டாக்டர் கண்கள் கடை தயவு கிடைத்து நல்லபடியாக அந்த ஆபரேஷன் முடித்து பூர்ண விடுதலை கொடுக்கணும் இந்த மகளும் விசுவாசித்து காத்து கொண்டிருக்காங்க என் தேவன் பெரியவர் அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிற மகளுக்கு நீங்க இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே வெறும் பாடல ஸ்திரி விசுவாசத்தோடு உடைய வஸ்திரை தொட்டது போல வல்லமை கடந்து சென்று இந்த மகளை குணப்படுத்தினது போல இந்த நாளிலும் கூட கர்த்தாவி இந்த வல்லமை அனுப்பி அந்த மகளை கர்த்தாவினை குணப்படுத்த முடிய ஜெபிக்கிறோம் இந்த வல்லமை கடந்து போகட்டும் கர்த்தாவி வீட்டில் இருக்காங்க தெரியல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும்ப்பா கணவருக்கு நல்ல தைரியத்தை சிறு குழந்தைகளா இருக்காங்க ஆண்டவரே அவர்களை பார்க்கக்கூடிய கிருபை கர்த்தாவை நீங்க அந்த மகளுக்கு கொடுங்க அந்த சிறு பிள்ளைகள் வளர்க்கணும் கர்த்தருக்குள் கர்த்தாவை நடத்தணும் குடும்பத்தை நடத்தணும் கணவனை பார்த்துக்கணும் எல்லா காரியங்களும் உண்டு ஆண்டவரே கர்த்தாவது மகளுடைய விசுவாசத்தை நீ கனப்படுத்த போறீங்க அதற்காக நன்றி செலுத்துக்கணும் இந்த வேலையிலே கர்த்தாவை 2 குறிப்பே கரத்தில் ஒப்புக்கணும் நீங்க கர்த்தாவை அந்த மின்சாரனால் பாதிக்கப்பட்ட அந்த மகனை நீங்க தொட்டி நீங்க விடுதலை செய்ய போறீங்க அற்புத சுகத்தை கொடுத்து வீடு திரும்ப செய்ய போறீங்க மற்றும் இந்த மகள் ராஜாத்தி கூட கர்த்தாவிய ராஜா அந்த ஆபரேஷன்ல இந்த கரம் கூட இருந்து நீங்க நடத்தி ஒன்றுமில்லாம நீங்க பண்ண போறீங்க அனாவசிய செலவுகள் எதுவும் வராதபடி கர்த்தாவிய இந்த பிள்ளைகளுக்கு இறங்க வேணும் என்று ஜெபிக்கிறோம் விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாடி ரட்சிக்க விசுவாசத்தோடு நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம் நீதிமாளி ஜெபம் வல்லமையில சொன்னீங்களே நீங்க இறங்கும்படி ஜெபிக்கணும் அனைவரும் ஜெபிக்கிற வேலையில நீங்க அற்புத சுகத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நன்றி செலுத்துறோம் தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம்
சகல துதி கன மகிமை மக்கே செலுத்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். கேட்டு இந்த இருவருக்கு அற்புதத்தை செய்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்புகளுக்காக சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படியாக அழைக்கிறேன். காட்டுக்கடை சார்ந்த விமலா குமாரதாஸ் அவர்கள் வீட்டிலே தரையில தண்ணி இருந்ததை கவனிக்காததுனால சறுக்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். காலில் உள்ள கணுக்கால் எலும்பும் முறிவு ஏற்பட்டு நேற்று நார்கோயில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு அந்த ஆப்ரேஷன் முடிந்திருக்கிறது. இப்பொழுது ஐசியூல இருக்கிறார்கள். இப்படி பிள்ளைகள் எல்லாரும் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பராமரிப்பு வேணும். அந்த முறிந்த எலும்புகள், அந்த நொறுங்கின எலும்புகள், கணுக்கால் எலும்பெல்லாம் ஒன்று சேரணும், தன் காலில் நடக்கணும். அவை கத்துறதாமே அற்புதத்தை செய்யணும். அவை விமலா குமாரதாசுடைய சகோதரியுடைய சுகத்துக்காக ஜெபிப்போம். இன்னொரு குறிப்பு நம்முடைய ஊழியத்தில் இணைப்பில் வருகிற கோத்தகிரியை சார்ந்த பீனா சகோதரி, பீனா பிரபு எப்பொழுதுமே இணைப்பில் வருவார்கள். இன்றைக்கு கூட வசனத்தெல்லாம் போட்டிருக்கிறேன், டெய்லி வசனம் போடுவாங்க. அப்படியே தகப்பனார் முதுமையான வயது, நேற்று நித்திரை அடைந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சரீரம் கோத்தகிரியில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தகப்பனாரை இழந்து நிற்கிற அந்த பீனா பிரபு என்ற சகோதரிக்கு கத்தர் ஆறுதல் கொடுத்த முடியாய், அந்த குடும்பத்தை ஆற்றி தேற்ற முடியாய் ஜெபிக்கலாம். அந்த ரெண்டு குறிப்புகளுக்காக காட்டுக்கடையை சார்ந்த விமலா குமாரதாஸ், கோத்தக்கரையை சார்ந்த பீனா பிரபு, இந்த சகோதரியுடைய தகப்பனுடைய இழப்பிற்காக ஜெபிக்க முடிய வேண்டிய ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருடத்தில் ஆண்டவரே 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்திலே எங்களுக்கு அப்பா அடி எடுத்து வைக்கத்தக்கதாய் கத்த நீர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 6 மாத காலமும் கத்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்மணியை போல பாதுகாத்து கொண்டே அப்பா இந்த ஊழியத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே தனிப்பட்ட ஆத்துமாக்களையும் என் கத்த நீர் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காய் நன்றி அப்பா. நீர் உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவுகள் மத்தியிலும் நிறைவுகள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த ஜப வேளையை பங்கு கொள்ளத்தக்கதாய் கர்த்த நீர் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஜெபிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற எந்தெந்த ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்கிறோமோ எல்லா நன்மையும் ஆண்டவரே ஜோதிகளின் பிதாமாகிய உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா எங்கள் விண்ணப்பங்களை நோக்கி வேண்டுதல் வைக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே அதை கேட்டு நீர் பதில் கொடுக்க போகிற தயவுக்காய் இப்பொழுதே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே அப்பா, காட்டுக்கடையில இருக்கிற ஆண்டவரே ரேச்சலுடைய அம்மாவுக்காய் மை நோக்கி பார்க்கிறோம். விமலா குமாரதாஸ் அந்த சகோதரிக்காய் மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த காலில் ஏற்பட்டிருக்கிற அப்பா அந்த எலும்பு முறிவு, அந்த கணுக்காலில் ஏற்பட்டிருக்கிற அந்த எலும்பு உடஞ்சதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுல அவங்களுக்கு அதுல அப்பா அறுவை சிகிச்சை செய்து அந்த பிளேட் வைத்திருக்கிறார்கள். நேற்று தினத்திலே அந்த ஆபரேஷன் நல்லபடியாக முடிக்க கத்தனீர் உதவி செய்து, ஆனாலும் ஆண்டவரே அந்த அப்பா அந்த எலும்புகள் கூடி வரத்தக்கதாய் கத்த நீங்க திருவை பாராட்டுங்க. ஒருவேளை வயது நிமித்தமாய் அப்பா அந்த பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் ஆண்டவரே அப்பா. முதிர் வயதிலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி நீர் பலப்படுத்தி உம்முடைய அப்பா எலும்புகளை அப்பா நினமுள்ளதாய் மாற்றி ஆண்டவரே அப்பா மகளுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்க போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த நாட்கள்லயே அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகளுக்காய் பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல கவனித்துக் கொள்ளத்தக்கதாய் கத்த நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து அவர்களை வழி நடத்தட்டும். அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அது போல கோத்தகிரியில் இருக்கிற சகோதரி பீனா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் எவ்வளவோ அப்பா காரியங்களை ஆண்டவரை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆண்டவரே. அந்த சகோதரி ஆண்டவரே தன்னுடைய தகப்பனை இழந்து நிற்கிற இந்த வேளையில ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆறுதல் அவர்களை அப்பா பலப்படுத்தட்டும், ஆறுதல் படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வார்த்தைகள் அவர்களை ஆண்டவரை ஆறுதல் படுத்தட்டும் ஏசப்பா. அப்பா அந்த அந்த நல்ல அடக்கம் செய்யத்தக்கதாய் கர்த்தாவரே எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யுங்க அப்பா. அந்த சரீரத்தை உமக்கென்று
அப்ப நல்லடக்கம் செய்து ஆண்டவரே உம்முடைய வருகை நாட்களிலே ஆண்டவரே அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் தயவுக்காய் நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து ஒவ்வொரு தேவையுள்ள மக்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் என் கர்த்தர் நீர் பதில் கொடுத்து தயவுக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய கரங்களில எங்களையும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்ததாக ஜாக்கி இணைப்பில் வரும்படி அன்பாய் அழைக்கிறேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் யானையா போடி நாயக்கனூர் தேனி மாவட்டம் போடியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஊழியத்திற்கு சென்று வர்றதுக்கு வசதியாக ஒரு மோட்டர் பைக் இருசக்கர வாகனம் அவருக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தர் அந்த தேவையை சந்திக்கும்படியாய் ஒரு நல்ல வாகனத்தை வாங்கி கொடுக்கும்படியாய் ஜெபிப்போம். அடுத்ததாக பேடன் போவல் பிரதர் நம்முடைய ஊழியத்தின் மூத்த சகோதரர், அவர்களுக்கு வருகிற 3ஆம் தேதி பிறந்த நாள் வருகிறது. பிறந்த நாளாக காணப்போகிற சகோதரனை வாழ்த்தி நாம் வேண்டுதல் செய்ய போகிறோம். அவள் இந்த 2 குறிப்புகளுக்காக ஜாக்கி இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். இந்த நல்ல வேலைக்காய் கூட கத்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு கத்தாவே கத்தாவே பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உம்முடைய கரம் தாமே ஏசப்பா தங்கி இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கத்தாவே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மகன் சுவாமி ஏசப்பா கத்தாவே கத்தா ஒரு இருசக்கர வாகனத்தை கத்தாவே மகன் வேண்டி இருக்கிறார் சுவாமி கத்தாவே ஏசப்பா. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் சுவாமி ஏசப்பா கத்தாவே உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்துன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி கர்த்தாவே. அவர் கர்த்தாவே மகன் கர்த்தாவே மனுஷனை நோக்கி பார்க்காதபடி இயேசப்பா உண்மையை நோக்கி பார்க்கிறார்கள் சுவாமி இயேசப்பா. அந்த இருதயத்தின் வாஞ்சிகளை இயேசப்பா நீங்க நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி இயேசப்பா. அதி சீக்கிரத்துல சுவாமி உங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தாவே அவருக்கு நல்ல ஒரு கர்த்தாவே வண்டியை கர்த்தாவே நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிற சுவாமி. உங்களுக்கு சுத்தமான நேரத்துல கர்த்தாவே உங்களுக்கு சுத்தமான வேலையில சுவாமி இயேசப்பா அந்த பைக் வந்து கிடைக்கத்தக்கதா கூட இயேசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை கர்த்தாவே அது நிமித்தமா இப்படி கர்த்தாவே மயப்படுத்தக்கதா கூட ஏசப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல கூட கர்த்தாவே எங்க ஊழியத்தை சார்ந்திருக்கிற கர்த்தாவே படு நாங்க உங்களுடைய கருத்துல வருகிறதா ராஜாக ஏசப்பா கர்த்தாவே நீர் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி கர்த்தாவே. அங்களை கர்த்த நீ தாமே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இருதயத்தின் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க நிறைவேற்றி தாங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஏசப்பா நீங்க கட்டளையிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்ன சுவாமி அவர்கள் மூலமாய் தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அனைவரின் கர்த்தாவே சாட்சியுள்ள கர்த்தாவே மகனாய் கூட ஏசப்பா நீங்க எடுத்து நிறுத்த போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அநேக கர்த்தாவே சிறு கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எல்லாருக்கும் கர்த்தாவே ஏசப்பா அவர்கள் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கர்த்தாவே கொடுத்து கர்த்தாவே அது நிமித்தமா கூட ஏசப்பா சாட்சி அவர்கள் நிறுத்துங்க. உங்களுடைய பிரச்சனை அவர்களோட தங்கி இருக்கட்டும் சுவாமி கர்த்தாவே கொடுத்த நல்ல சுகத்தை பலத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். குடும்பங்களை கூட ஏசப்பா நல்ல ஒரு சமாதானத்தை கத்த நீங்க கட்டிடுங்க சுவாமி. உங்களுடைய பிரச்சனை சுவாமி ஏசப்பா அவர்களை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் தாமே ஏசப்பா கர்த்தாவே நீ தாமே அவர்களை ஆசீர்வத்ராஜா பெருக செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உன்னை மேன்மையாக வைக்கிறேன் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா அங்கிளை நீங்க மேன்மையாக வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க துதிகன மகிமை எல்லாத்தையுமே செபிக்கிறோம் நான் சொன்ன ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே கர்த்தன் ஜபத்தை கேட்டு அவர் கருப்பத்தை செய்தபடியால் தேவன் நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக பாஸ்டர் ஸ்டீஃபன் யானை அவர்களின் இணைப்பில் ஒருபடி அன்பை அழைக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை காணப்போகிற தம்பதியருக்காகவும் பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். வருகிற 6ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிற பிரிஜித் ஜோஸ்வா இந்த தம்பிக்காக ஜெபிப்போம். 7ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிற வினோத் ராஜமணி இந்த மகனுக்காக ஜெபிப்போம். அதே 7ஆம் தேதி திருமண நாளை நினைவு கூற போகிற ரூபன் ஷீலா தம்பதியருக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிறந்த நாள் விசேஷ நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் இந்த தேசத்தின் நன்மைகளுக்காகவும் நம்முடைய ஐக்கியத்தை சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த நாளின் இறை வாக்குக்காகவும் அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் யானை அவர்கள் செபிக்கும்படி அன்பை அழைக்கிறேன்.
ஐயா அலிலுயா சோத்ரம், அலிலுயா சோத்ரயா. அன்பு தகப்பனே, இந்த நாளில் அப்பா சோத்ரம். பிரஜித் சோசனுடைய பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். வினோத் பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். ரூபன் சிலா தம்பதியினுடைய திருமண நாளுக்காக ஜெபிக்கிறோம். பா சோத்ரம், சோத்ர இயேசுவே சோத்திரிக்கிறோம். அவருடைய திருமண நாளை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர் எதிர்பார்க்கிற நன்மையில் அவருடைய குடும்பத்திலே கொடுத்தல்ல வேண்டுமாள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் சந்தோஷம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அன்றவரே இந்த பொதுவான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. முதலாவதாக அன்றவரே சோத்திர ஜெபம் ஏறெடுக்கலாம். சோத்திரம் ஐயா, இந்த வருஷத்தினுடைய பாதி நாள்களே நாங்கள் கடந்து வந்துட்டோம். 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் ஐயா. நாள் வரை எங்களை நடத்தின தேவனே உண்மையை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் உண்மையை சோத்தரிக்கிறோம். சுகபரனை கொடுத்தபடியாளர் சோத்திரம். அவருடைய உழைப்பின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தபடியாளர் சோத்தரிக்கிறோம். நன்மை கிருபை ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையை தொடரும்படியாக ஜெபிக்கிறோம் பா. அப்போ சோத்தரிக்கிற கடந்த 24, 25, 27 ஆகிய 3 தினங்கள் மதுரையில் நடந்த கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். அப்பாஸ்தையாவை அளவெடுத்து பயன்படுத்தினருக்காக சோத்திரம். அவருடைய பிரயாணங்களிலே அவருடைய எல்லா சூழ்நிலையும் தேவகரம் கூட இருந்து அந்த ஊழியத்தை தேவரே உங்களுடைய திருநாமத்திற்கு மகிமையாக ஆசீர்வதித்து பலப்படுத்தினபடியால் சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். என்னுடைய வைக்கத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாள் வரை நடத்துவதற்காக சோத்திரம் தொடர்ந்துபடியாக ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே சோத்திரம். அடுத்தபடியான ஒரு பொதுவான ஜெப குறிப்பு, தேசத்தில் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொரு திருச்சபையும் மிஷினரி தரிசனம் கொண்டதாக காணப்படணும். அது மட்டும் இல்ல, மிஷினரிகளை ஜெபத்தினாலும் பொருளாதார தாங்குகிற திருச்சபைகளாய் காணப்பிருக்கதாக ஒரு ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கு கொடுத்த திருச்சபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு திருச்சபையும் மிஷினரி தரிசனம் கொண்டதாக, மிஷினரிகளாய் தங்களுடைய ஜெபத்தாலும் பொருளுதவினாலும் தாங்கத்தக்கதாக தேவரையே எங்கள் தேசத்துள்ள திருச்சபைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும். மிஷினரி வாரம் மிஷினரி தரிசனத்துக்கு சபைகள் கொடுக்க முடியாது ஜெபிக்கா பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை எங்கள் தேசத்துக்கு கொடுக்க வேண்டுமா. ஆவியானவருடைய பிரசனம் ஒவ்வொரு சபையுமே ஆளுகை செய்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலே எங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது பரீட்சை முடிந்து மேல் படிப்பு தொடர்புக்குரிய எல்லா வாய்ப்புகளுக்கும் பிள்ளைகள் போய்கொண்டிருக்காங்கப்பா. அவருடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஐயா. அவர் விரும்புகிற பாடங்களை வகுப்புகளை எடுக்கத்துக்கதாக தேவரிட அவருடைய முயற்சிகளின் வழிவாசல்களை தேவரிட வழிநடத்தும்படியாக ஜெபிக்கும். தேவையான பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய படிப்பை தேவையான ஆசீர்வதித்தளபடியாக ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனையும் எச்சரிக்கிறோம். அதே போல என்னுடைய தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ முன்னணி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய தேச தலைவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்ப்பா. அவருடைய பிரயாணங்களிலே தேவ பாதுகாப்பு உண்டாயிருக்கணும். அவர் நல்ல சரீர சுகபலத்தை கொடுக்கணும். அதே போல எங்களுடைய கிறிஸ்தவ முன்னணி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய சரீர சுகபலத்துக்காக, கிறிஸ்தவ சமுதாயத்தை முன்னிட்டு நடத்தி செல்லத்தக்கதாக என்னுடைய கிறிஸ்தவ முன்னணி தலைவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டுமா ஜெபி. தேவர்கள் மூலமாக தேவ வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபி. அவரை பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை தேவரும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற ஜனாதிபதி தேர்தலுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான அந்த தேர்தலும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க முடியாது. எங்கள் தேசத்துக்கு ஏற்ற ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கத்தக்கதாக தேவ கிருபை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்தரிக்கிறோம் ஐயா. அதுபோல எங்கள் தேசத்துள்ள மடமாற்ற தத்துவமே சோத்தரிக்கிறோம்.
எங்களுடைய தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மதமாற்ற தடைச்சிட்டு உள்ள மாநிலங்களில செயற்படுகிற மிஷினர் பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பணி அந்த பணித்தளங்களில தேவருடைய வல்லமை உள்ள கரம் ஊழியர்கள் மூலமாக வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்றவரே உங்களுடைய கரத்தினாலே பலப்படுத்துங்கப்பா. மிஷினரி பணிகளுக்கு அந்த மதமாற்ற தடைச்சிட்டு உள்ள மாநில உள்ள மிஷினரி பணிகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற தேவகரம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். மிக நல்ல பிதா. தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னிடத்த ஜபங்களை எல்லாவற்றையும் நீர் கேட்டீர், பதில் கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஜபித்த பிள்ளைகளுக்கும் நிறைவான பலன் உண்டாயிருக்கட்டும். யாருக்கெல்லாம் ஜபித்தமோ அவர்களை சாட்சியா எடுத்து நிறுத்தும். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. எங்கள் ஐக்கியத்தின் குடும்பங்களையும் நிறைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உடைய கரத்தின் நன்மையால் நிரப்புகிறேன், கரம் பிடித்து நடத்துகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். புதிய அகடமிக்க ஆரம்பித்திருக்கிறது. பிள்ளைகள் மேல்வகுப்புகளுக்கு கடந்து செலவும் அப்பா, அதுக்கான பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கிருபை பாராட்டும். கல்லூரி அட்மிஷன்ஸ் அப்பா, பிளஸ் டூ பிளஸ் ஒன் அட்மிஷன்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை பாராட்டுங்க அப்பா. நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் கொரோனா தான் அப்பா எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உயிர் சேதாரம் இல்லை என்றாலும் அது தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. அநேகர் பலவீனப்படுகிறார்கள். மீண்டும் லாக்டவுன் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. திறந்த வாசல் ஒரு நாள் பூட்டப்படக்கூடாது. இப்பொழுதுதான் கொஞ்சம் விடுதலையோடு நடமாட ஆரம்பித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சிறையிருப்பின் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் நினைத்தருளும் அப்பா. திருச்சபை சார்ந்த போதகர்கள், சுவிசேஷகர்கள், பல்வேறு பகுதிகளில் ஊழியர்கள், மிஷினரிகள், ஸ்தாபனங்கள் எல்லாரும் நினைத்தரலாம். அதுபோல தேசத்தை ஆளுபவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கட்டிடுவீராக. அதிகாரிகளுக்கும் விசேஷ ஞானத்தை கட்டிடுவீராக. எங்கள் தேசத்துக்கு எழுப்பி நிற்கிற எல்லா பொல்லாப்புகள் நீக்கிப்படும். இந்த யுத்தத்தினால் அப்பா பெட்ரோலிய பொருட்கள் பாதிப்பு ஏற்படுகிறது, விலைவாசிகள் ஏற்றம் ஏற்படுகிறது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவை நீர் கட்டிடும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல மழையை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். அது எங்களுக்கு ஆசீர்வாதம் மழையா இருக்க கிருபை பாராட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீண்டும் மத கலவரம் தூங்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அப்ப. அந்த மத கலவரங்கள் எதுவும் ஏற்படாதபடி, தேசத்தின் சமாதானத்துக்கும் அமைதிக்கும் குந்தகம் வராதபடி இதை தடுத்து போட்டுறலாம். என்னுடைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது ராஜா நீர் எங்களோடு கூட பேசுங்க. பேசுவதற்காக அடியனை மறைத்துக் கொள்ளும். இந்த நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.